இவங்க ஈகா வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஓபன் பண்ணல, கமலா சினிமாஸ் அப்புறம் சங்கம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் கூடுவாஞ்சேரியில வெங்கடேஸ்வரா தியேட்டரு, நாளைக்கு ஓபன் பண்ணிடுவாங்களா ப்ரோ? நாளைக்கு பண்ணி தான் ஆகணும், நாளாம் படம் ரிலீஸ் இல்லை, நாளைக்கு பண்ணி தான் ஆகணும், பண்ணிடுவாங்க. 9 மணி ஷோ கன்ஃபார்ம் ஆகுதோ இல்ல பர்மிஷன் கிடையாதா? இது வரைக்கும் வரல தமிழ்நாட்டில். ப்ரோ இப்போ பாண்டிச்சேரியில் 4 AM ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா இல்லை ரூமரா ப்ரோ? அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பிரதர், டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்களே இந்த ஜியோல, என்ன டேர்ம்ஸ் பத்தி ப்ரோ சொல்றாங்க, எலாபரேட் பண்ண முடியுமா? ஜியோலயா? என்ன ஜியோல? ஜியோ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆர்டர்ல ஏதோ டேர்ம்ஸ் பேசணும் ஏஜிஎஸோட. அது வேற, இது வேறங்க. நீங்க ரெண்டு ட்வீட் ஒன்னா ஒன்னா படிச்சுட்டீங்க நினைக்கிறேன். அதே கடை ஜியோ வந்து 9 மணி ஷோக்கு கொடுக்கறது வந்து பேசிட்டு இருக்காங்க, கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி, ஏன் கொடுக்கலன்னு தெரில. இன்னொன்று, இவர் டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால கொடுக்கலையா என்ன காரணம் தெரில. நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப சின்ன படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுக்கலன்னு தெரில. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்கணும் ஃபஸ்ட்டு. நிறைய தியேட்டர் ஓப்பன் ஆகாதது காரணம் வந்து டேர்ம்ஸு, அது எப்பயுமே இருக்குங்க அந்த டேர்ம்ஸ் இஷ்யூன்றது. முன்னாடி இருந்து எப்போ எல்லா பெரிய படங்களும் இருக்கும், தியேட்டருக்காரங்க வந்து நான் இவெல்லாம் தான் போடுவேன் இவெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்கும், வெறும் 5% தான் இருக்கும். நான் 70% போட மாட்டேன், 65 தான் போடுவேன் அப்படிம்பாங்க, இவங்க 70 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக சண்டை போட்டுட்டு எப்பயுமே தேட்டருக்கான நிற்பாங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. காசியில 9 மணி ஷோ இல்லைண்டாங்க இல்லையா? டிக்கெட்லாம் விற்றுருக்காங்களே, நான் இது வரைக்கும் சரல தான் இருக்கேன், இன்னும் முடிவு பண்ணல. ஹலோ கார்த்தி ப்ரோ, இங்க இருந்த ராக்ஸ்ல பாத்துறேன், இங்க இருந்த ராக்ஸ்ல, ராக்ஸ்ல இன்னும் படமும் போடல, இல்லைன்னா கௌரி தியேட்டர்ல பாத்துறேன். சரல தான், சென்னை வந்த ஏஜிஸ்டினர், இல்லைன்னா காசி, இல்லை ரோஹிணி பாத்துறேன். ப்ரோ ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன், 10 மணி ஷோ சிட்டி சென்டரில் சர்வீஸுக்கு. இங்கே எத்தனை மணிக்கு? 10 மணி பாருங்கள், லக்கி நீங்கள். இப்படி தாங்க நான் முன்னாடி பண்ணுவோம், அப்படி தான். 3 மணி நேரம் உட்காந்து பண்ணது இல்லை. ட்விட்டரில் டிக்கெட் வைக்கிறாங்க, ஃபீனிக்ஸில் இருக்கு, நான் அது வாங்கலாமா ப்ரோ? நம்பி தருமபுரி சேலம் நாளைக்கு எல்லாமே அதாங்க சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிளுங்க, டேர்ம்ஸ் இஷ்யூ தான், அவ்வளோதான். அவங்க ஒரு டேர்ம்ஸ் கேட்பாங்க, இவங்க அவங்க 60 கேட்பாங்க, 70% கேட்பாங்க, அதனால நிற்கிது அப்படியே. தங்கலானுக்கு எதாவது பிரச்சனை இருக்குல்ல, எல்லா படத்துக்கும் அது இருக்குது. விஜய் படம் தங்கலான் அட்லாஸ்ட் அவங்க ரிலீஸே பண்ணல டிஎன்சியில், கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, பண்ணவும் முடியாது. தங்கலான் இல்லை, தங்கலான் சொல்கிறேன், அவங்க பண்ணவே இல்லை, ரிலீஸே பண்ண. நாளைக்கு தானே படம் ரிலீஸு, இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, 10 நிமிஷம் வேலை அவ்வளோ. ஓகேனா 10 நிமிஷத்தில் புக்கிங்ஸில் ஒர்க் பண்ணிடுவாங்க, அடுத்த ஹாஃப் அன் அவரில் ஃபுல் ஆகிடும், அது பிரச்சனை இல்லை.
ப்ரோ, இந்த கொஞ்சம் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் இந்த ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்ஸ், கமலா தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த உள்ளுக்குள்ள செலிப்ரேஷன் தியேட்டருக்குள்ள பண்ணும்போது இந்த லைட்ஸ் தேவையில்லாமல் ஒரு சில மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் வரும்போது சவு மிட்டாய் மாதிரி தியேட்டர் ஃபுல்லாக லைட்டை ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. 1000 டெக்னீஷியன் சேர்ந்து கலர் கிரேடிங்லாம் பண்ணி படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தா இவங்க எலிவேஷன்ன்ற பேர்ல அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே ஸ்பாயில் பண்ணுறாங்க ப்ரோ. யார் சொன்னாங்க? நீங்களாம் சொல்லிக்கிறீங்களா? ஏன் அந்த லைட்டு போட்டால் தான் நான் தேட்டருக்கு வருவேன், அந்த தேட்டருக்கு தான் நான் டேரம் கொடுப்பேன், 1000 கொடுப்பேன், எனக்கு டிக்கெட் வாங்கி கொடு, எனக்கு ஃபாரின்லேருந்து வரேன், நான் ரோகிணிதல் படம் பார்க்கணும்னு உட்காந்துருக்கானுங்க. என்ன பண்ணணும் நீங்கள் அதுக்கு? அப்போ அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தானே ப்ரோ படம் போடணும், எல்லா பேரும் டிக்கெட் கொடுத்து வராங்க. எல்லாருமே அதுதான் கேட்குறான். நீங்கள் வேணால் லைட்டை போடாமல் இருந்து பாருங்கள், அடுத்த பக்கத்தில் கேட்பான் என் லைட்டு போடணும். அந்த பர்பிள் கலர் லைட்டு தானே ப்ரோ, நல்லா தானே ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பண்ணுவாங்க எங்க இவங்க ஒரு கான்செப்ட் மாதிரி என்ஜாய் பண்ணி அப்படி பழக்கப்பட்ட ஆடிச்சுங்க. நீங்கள் வந்து சினிமா வந்து கலைனி எப்படி இருக்கு, இந்த கலர் ரேட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற ஆடிச்சுனீங்க. இல்லை அது ஸ்க்ரீனில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அதெல்லாம் இல்லையா, அது மட்டும் சைனாக தானே ஒரு அடிக்கும். ஆனாலுமே என்ன இப்போ என்ன இருக்கு கார்த்திக் ப்ரோ? நீங்க எங்க மூவி போறீங்க? அதான் ப்ரோ நான் சேலத்தில் இருக்கேன் இப்போ, இன்னும் ஊர் கிளம்புறத பத்தி யோசிக்கவே இல்லை. எந்த ராக்ஸ், எஸ்பிஆர் இல்ல கௌரி, மூணு தேட்டர்ல ஏதோ ஒரு தேட்டர்ல போனேன். சென்னை வந்தா அதுக்கப்புறம் சென்னையில எங்க பாக்குறதுன்னு யோசிக்கணும். கார்த்தி தான் சென்னையில் புக்கிங் ரொம்ப டஃப்பாக இருக்கேண்ணா. விஜய் படம் அப்படி தாங்க இருக்கும், இது என்ன கேள்வி? இன்னும் வரதராஜா தான் ஓபன் பண்ணல, அது 4 ஸ்க்ரீன் இருக்கா, அதில் தான் ப்ரோ எல்லாத்துக்கும் கிடைக்கும். கமலா தேவி அவங்களாம் கூட ஓபன் பண்ணலையே ப்ரோ. கார்த்தி ப்ரோ செங்கல்பட்டு ரீஜன் எப்போ இது சைன் பண்றாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்ல பண்ணிட்டாங்களே, மோஸ்ட்லி பண்ணிட்டாங்களே. இந்த சினிபாலிஸ்லாம் பண்ணவே இல்லையே, வரதராஜா பண்ணல. ப்ரோ எல்லாமே நாளைக்கு பண்ணிடுவாங்க ப்ரோ, எப்படியும் நாளைக்கு பட்டலிசம் வந்து நாளைக்கு பண்ணி தான் வேணும். ப்ரோ அதே மாதிரி நார்த்து கேம்ரா ப்ரொமோஷனே பெருசாக பண்ணல, அதே மாதிரி இன்னும் பிவிஆர் ஐநெக்ஸில் இன்னும் இஷ்யூ போயிட்டு இருக்கு ப்ரோ. நார்த்தில் இஷ்யூ இல்லைங்க, பிவிஆர் ஐநெக்ஸில் போட மாட்டாங்க, அவ்வளோதான், ஜிகுல்ஸ்க்கு தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போ சில தியேட்டர்ஸ்லாம் 10 o'clock வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, ஏதோ 7 PM சான்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு அந்த கோட் ஃபெஸ்டிவல் திருவிழாவில் வந்து அர்ச்சனா வந்து ஜியோ பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ 7 AM எதுவும் சான்ஸ் இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக தான் 7 AM வாய்ப்பு இல்லை, 9 PM தான் வாய்ப்பு, அதுக்கு தான் ஜியோ கொடுக்க முடியும், அவ்வளோதான். அதிகபட்சமாக கவர்மெண்ட் என்ன கொடுக்க முடியும், 9 PM கொடுக்கலாம் தான் கொடுக்க முடியும். அது இது வரைக்கும் கொடுக்கல, ஆல்ரெடி எல்லோரும் புக்கிங்லாம் 9 PM 10 PMக்கெலாம் ஃபுல் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் 9 PM வயசு தந்தாங்க வரலான்னு அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லைனா இப்போ ஒரு ஷோ முன்னாடி கொடுத்தா இப்போ எல்லா தியேட்டரும் 4 ஸ்க்ரீன்ஸ் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ இப்போ 10 and 7 கொடுத்தா உங்களுக்கு 5 ஷோஸாக பண்ண முடியும்ல, இல்லைன்னா அதுவும் பண்ண முடியும். யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, 7 PM 7 AM கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, பாண்டிச்சேரியில் ஏதோ 4 AM ஏதோ ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க, உண்மையானா? அது கிடையாது, அதெல்லாம் இல்லை. கோயம்புத்தூர் ஐமேக்ஸும் அதுவும் 7:15 நம்ம கொடுத்துருக்கேன். ஐமேக்ஸுக்கும் எப்பிங்க்கும் அந்த இது இருக்கப்போ அவங்க முன்னாடியே வாங்கி வச்சுருக்காங்க. தெரிஞ்சவங்களுக்கு
ஏங்க இத்தனை வருஷமா படம் பாக்குறீங்க, இத்தனை வருஷமா புக்கிங் பாக்குறீங்க, இன்னுமா அதை கண்டுபிடிக்கல ப்ரோ? முக்காவாசி ஃபுல்லா இருக்கு ப்ரோ, 10 சீட்டு 15 ப்ரோ விட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஓபன் பண்ண 10 நிமிஷத்துல எல்லாம் ஃபுல் ஆயிடும். ரெண்டு அவர் உட்காந்து வீணா போச்சு ப்ரோ. பேமெண்ட் கேட் வைக்க போறேன் சாரிங்கிறாங்க, சாரி உங்களுக்கு டிக்கெட் கிடையாதுங்கிறாங்க. எல்லாம் நாளைக்கு நைட்டு உஷாரா இருங்க, நாளைக்கு நைட் எல்லாம் பிளாக் பண்ணதெல்லாம் எடுத்து விடுவாங்க சார் தியேட்டர்ல. அப்படி இல்லைனா கூட 1 ஹவர் முன்னாடி போனீங்கன்னா. இப்போ எனக்கு 2 டிக்கெட் கொடுத்தாங்க ஒரு தியேட்டர்ல இருந்து, அந்த ஓனர் கொடுத்தாரு, அவர் பிளாக் பண்ணதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. நான் பார்க்குறப்ப அந்த ரோல பிளாக் ஆகி கிடந்துச்சு, அவர் கொடுத்திருந்தது அந்த பிளாக் ஆன ரோல இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு எனக்கு. இப்போ பிராட்வேலியும் அப்படிதானா, ஃபர்ஸ்ட் 4 ரூபா பிளாக் பண்ணிடுவாங்க, மிச்சதான் ஆன்லைன்ல விட்டாங்க, அதுவுமே ஃபுல் ஆயிடுச்சு கவுண்டர்ல. கார்த்தினா இந்த நடராஜனாலாம் இருந்தப்ப பிராட்வேல டிக்கெட் ஈஸியா வாங்கிட்டு இருப்போம், லியோக்கே ஈஸியா வாங்கி கொடுத்தாரு, என்னன்னு தெரியல. அப்படியா? யாரோ ஆளை வச்சிருக்காரு, மேனேஜரை யாரோ வச்சிருக்காரு, ஈஸியா வாங்கி கொடுத்தாரு எல்லா ஐமேக் எபிக் எல்லாமே. அவர் என்ன காணாரு, அவர் கண்டுபிடிங்க தெரியலையே. ஒரு டெக்ஸ்ட் பண்ணால் பார்க்க மாட்டேங்கிறாரு, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த சபரிக்கு தான் வீடு தெரியும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் போய் பார்க்கணும் அடுத்து வாரம். உனக்கு வீடு தெரியும் நான், அவர் ஒரு நாள் அவர் பையனோட ரிப்போர்ட் கார்டை போஸ்ட் போட்டார், அதில் வந்து அட்ரஸ் சேர்ந்து வந்துருச்சு. பார்த்தா என் வீடு பின்னாடி தான் இருக்கார் அவர் வீடு. இப்போ அங்கே இருக்கார் இப்போ அங்கே இருக்காரான்னு தெரியாதுல்ல, இப்போ பாடுறா பார்த்தா தானே தெரியும் இருக்காரா இல்லையான்னு. ஆ ஓகே போகிறேன். எனக்கு அண்ணனே இருக்காரன்னு டவுட் வருது இப்போலாம் நீங்கள் பேசுறதுலாம் பார்த்தா. எனக்கும் அப்படிதான் இருக்கு, டெய்லியும் ஸ்டேட்டஸ் லைனாக போட்டிருப்பாரு, 3 மாதம் 4 மாதமா எதுவுமே காணும், மெசேஜ் இன்னும் இல்லை, பதட்டமாக இருக்குல்ல. சென்னையில் கோட் ரிலீஸ் ஆகிற தியேட்டர் வாசலில் பேனர்ஸ் பிளேஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்களா ப்ரோ? அது பண்ணுறாங்க, கார்பரேஷன் ரூலுக்கு மீறி இருக்க தேட்டர்லாம் ஒரு சில தேட்டரை உட்ரன்ஸ் எடுத்துட்டாங்க, காசில் எடுத்துட்டாங்க, ஏஜஸில் எடுத்துட்டாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் அஃபிஷியலாக வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் பிரேக் பண்ணிடுச்சு டிஎன்ல. குட், அப்படியா? தெரியல, தெரியலைங்க எதுவும் சொல்கிறீங்க. இல்லை லைக் அட்வான்ஸ் புக்கிங் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க, இதுதான் ஹையஸ்ட். சில தியேட்டர்ஸ் ரோஹினிலாம் அஃபிஷியலாக போட்டாங்க, ஃபுட்ஃபால்ஸாக வந்துட்டு இது அட்வான்ஸ் புக்கிங்கில் பிரேக் பண்ணுது 1 பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹினியில் இந்த படம் தான் நினைக்கிறேன் அதிகமாக. கார்த்திகன் சத்யன் ராமசாமி ட்வீட் போடுறது பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கான்? ஏதோ ஒன்று கிக்கிட்டு இருப்பான். தலைவன் கோட் ரிவ்யூ போட்டிருக்கானே, கோட் ரிவ்யூ போட்டிருக்கான். கோட்டா? ஆ, தலைவன் 16 எனக்கே ரிவ்யூ போடுவான், ஒரு ஆச்சரியமா. என்ன அது மட்டும் பரவாயில்ல, கேட்டால் சென்சார் போர்டில் இருந்து ஒரு ஆள் சொல்லுச்சு அப்படின்றான். அதுதான் தலைவர் 16 எனக்கே ரிவ்யூ நாளைக்கு போடுங்க, நாளைக்கே போட்டுருவான் அவன் கேட்டால். இந்த படம் இப்படி தான் இருக்க போது, அந்த வீடியோ யூடியூப்ல இருந்து தூக்கிட்டாங்க ப்ரோ. இவங்க வேற எப்படி இருக்காங்க ப்ரோ? இது வேற பைரஸ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கு. பைத்தியம் அவனே இருக்கான், அவன் ஒரு பைத்தியம். என்ன இவன் எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களானே ரஜினி பேரை? ஏங்க அவன் பேசுறது நீங்க கேட்டு இருக்கீங்களே, அதுவே உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் அப்படி இல்லைண்ணே, ஒரு முட்டா பையன் பாக்குறானா ஒரு முட்டா பையன் பேசுறது பேசுறது கேக்குறீங்களே, அதுவே முட்டாள்தனம் இல்ல? சரி ப்ரோ, இவன் ஓகே ப்ரோ, இன்னொரு குரூப்ல பேசிக்கிட்டு இருக்கேன், எவனோ படத்துக்கு போயிடாதீங்க. இது நான் வந்து லைவ் போடுறேங்க, நான் தியேட்டர்ல இருந்து 15K ஐடி ஒன்று இருக்கீங்க, நான் வந்து படத்து எடுத்து போட போறேங்கிறேன், அது என்ன ப்ரோ பண்ணுவாங்க? அதெல்லாம் போட்ட காப்பிரைட்டும் அது அவங்க பிரச்சனை. முட்டாள்தனமா பேசுறவங்க ஐடி வந்து ஏன் முட்டாள்தனமா நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதான் வெயிட் பண்ணிட்டு போனோம்ல.
ராபின்சன் மாதிரி ஜெனுவினா பேசுறவங்க கிட்ட பேசி பழகுவாங்க எப்பயுமே எதிர்க்கிறது இருந்தாலும். ராபின்சன் ப்ரோ அந்த ரேஸ் இது நீங்க இது பண்ணிருந்தீங்கல்ல ப்ரோ, அதை பத்தி பேசிருந்தீங்கல்ல ஒரு குரூப்ல, அவர் இருக்காரா ப்ரோ ஸ்பீக்கர்ல? சென்னை வந்தா சென்னையில, சேலம் வந்தா சேலத்துல, சேலத்துல இருந்தா சேலத்துல, சேலத்தில் பார்த்தா கௌரி, ராக்ஸு, எஸ்பிஆர் இந்த மூணு தட்டில் ஏதோ ஒன்று, சென்னை வந்தால் காசி, ரோஹிணி ரெண்டில் ஏதோ ஒன்று. காசி நீங்கள் அந்த பிரேம்ஜி இன்டர்வியூ கொடுக்கலாம் பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா? நான் எந்த இன்டர்வியூ பார்க்கறதில்ல ப்ரோ, யூடியூபை பிரேம்ஜி இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எனக்கு பார்க்கறது இல்லாமல், நான் பார்க்குற யூடியூப் இன்டர்வியூ எல்லாமே அரசியல் சம்மந்தப்பட்டது தான், வேறு எதுவும் பார்க்கறதில்ல ப்ரோ. ப்ரீவியூ ஏதாவது பிளான் பண்ணுறாங்க நாளைக்கு ஈவினிங் நைட்டு அது மாதிரி? பிளான் பண்ணாங்க, அது பண்றாங்களே தெரியலையே. உங்களுக்கு உங்களுக்கு இன்வைட் இருக்கா? கண்டிப்பா ப்ரீவியூ போட்டா இன்வைட் பண்ணுவாங்க, காம இருக்க மாட்டாங்க. பிரசாந்த் ப்ரோ ப்ரீவியூ எல்லாம் போட மாட்டாங்க சொன்னாரு, அவங்க அர்ச்சனாட்ட கேட்டுவாங்க. அர்ச்சனா வாரிசுக்கே வாரிசுக்கே அர்த்தனம் அதான், அந்த ரிலீஸுக்கு முன்னாடி நான் காலை தாங்க முடிவு எடுத்தாங்க, அதனால பண்ணுவாங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது. போட்டால இதுக்கப்புறம் வர முடியாது உங்களால. எனக்கு இந்த பிரேம்ஜி இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்தா அந்த சித்தார்த் பேசின ஞாபகம்லாம் வருது. இன் கேஸ் பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஓகே, நெகட்டிவ் ஆச்சுன்னா பிரேம்ஜியை போட்டு குழப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்தார்த் மாதிரியே பேசினா வந்து அவன் பேசுறது அப்படிதான் இருக்கு. இல்ல இல்ல அவர் எல்லாமே காமெடியாதேன்னு சொன்னாரு, ரொம்ப காமெடியா பேசுறாரு. இல்ல இல்ல அவர் ஒண்ணு சொல்றாருல, இந்த சிஎம் 2026 காரு அதுல நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்லாம் காமெடி பண்ணுங்கிறான். எனக்கு அதுதான் சித்தார்த்து பேசுறதுக்கும் பிரேம்ஜி பேச நிறைய டிஃபரெண்ட் இருக்கு ப்ரோ. சித்தார்த் வந்து அவர் காமெடின்னு தெரியாம சொன்னாரு, மத்தவங்க காமெடி பண்ணி விட்டாங்க, இவர் காமெடின்னு தெரிஞ்சுதான் சொன்னாரு, பண்ணதான் சொன்னாரு. கார்த்தினா இந்த டிஎன்சி தியேட்டர் ஏன் இவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க, இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, ஏன் என்னாச்சு? சேலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தங்க தான் இஷ்யூ, வேற யாரும் கிடையாது. அவங்க ராக்ஸுன்னு ஒரு தியேட்டர் கட்டியிருக்காங்க, அது ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இங்கே இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கோம், எங்களுக்கு கம்மியாக டென்ஸ் கொடுங்க அவங்க நினைக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நினைக்கிறாங்க, உங்கள் தியேட்டர் வரதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம், எல்லா படத்துக்கும் வசூலாகிட்டு தான் இருக்குது, நான் எப்படி உங்கள் தியேட்டருக்கு மட்டும் கம்மியாக கொடுக்குறது, தியேட்டருக்கெலாம் அதிகமாக கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் கம்மியாக கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. பட் அது டிஎன்சி புரிஞ்சிக்க மாட்டேறாங்க, புரியாமல் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அது தங்கலான்னு நினச்சி இந்த படத்தில் நடக்குது. அது என்ன ஆகும் தெரில. ஆனால் இதே ரிஜைன் படம்னா வந்து வாயை மூடிட்டு போய் பொத்திட்டு போடுறாங்க, அது என்ன பண்ண முடியும்? அதுக்கு வந்து இந்த எல்லாருக்கும் ரிஜினல் படம் கொடுக்க முடியுமா? நான் ஸோ இப்போ இந்த வாட்டி கோட் ரிலீஸ் ஆகாதா தெரியல, நாளைக்கு தெரியும். ஏன் ப்ரோ அந்த பெர்சன்டேஜ் நீங்கள் சொன்னீங்கல்ல சார், என்னை கேட்டால் இல்லைல்ல என்னை கேட்டால் எனக்கு திமுக பிடிக்காதுக்கு பெருசாலாம், பட் இவங்க பண்ணுற சேட்டையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு 5 வருஷம் திமுக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் உதயம் நான் திரும்ப வரணும், ரெஜென்ட் இருக்கணும் அப்படின்றதான். ஏன்னா இது ரொம்ப தப்பாக இருக்குது, நீங்கள் உண்மையிலேயே வந்து யாருக்கும் போட மாட்டீங்கன்னா, யாருக்கும் போடாமல் இருந்துட்டா ஓகே, ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுப்பீங்க ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா தப்பு இருக்குது. இதே தங்கவாளில் பண்ணாங்க, இதுவும் இந்த படத்தில் பண்ணுறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, மீடியாவில் வந்து இவங்களை வச்சு கிளிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட்டு என்ன சொல்கிறது, சரி இன்னொரு 5 வருஷம் திமுக இருக்கிறது நல்லதுதான் எனக்கு தோணுது. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உண்மையிலேயே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வச்சுட்டு இருக்கிறது ப்ளஸ்ஸாக தோணுது இப்போ தான். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஷயம்னா வாய் மட்டும் இந்த போ எதுவுமே பேசுறது இல்லைல்ல இவங்க, இல்லைன்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் படத்தை போடாமல் நான் போட மாட்டேன், புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படி இருக்காங்கல்ல.
நீ 20 கோடி தியேட்டர் கண்ணா 20 கோடி நீ கட்டிட்டு போ, என்ன பாப்கார்ன் விற்க போறியா? கம்மியா 30 ரூபாய்க்கு கூப்பிட்டியா? கிடையாது இல்ல, 200 ரூபாய்க்கு கேரல. ஏன் விற்கிற 200 ரூபாய்க்கு பாப்கார்ன் கம்மியாவி? 20 கோடி கட்டுறதுனால விற்கிற உன் தியேட்டர் கலெக்ஷன் அதுப்பா அது பண்ணணும். ஓகே, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப இருக்கு இவனுங்களை கண்டிப்பா ஒரு நாள் வச்சு கிளிகளும் கிளிகி தான் போறோம், ஃபியூச்சர்ல வச்சு செய்ய போறோம். இந்த படம் அதே 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 டீம்ஸ் வந்து ரெஜினா கம் வாங்கிக்கறாங்க, பட் மத்த காத்தி அது போற மாதிரி தான் அவங்களுக்கு தான லாஸ். ரெஜினா இது போறதுனால அவங்களுக்கு லாஸ் ஆகும். ரெஜினா பொத்திட்டு போறாங்க, பரோ பேச்சே பேச மாட்டானுங்க. நான் அதாங்க சொல்றேன், நானே திரும்ப திமுக ஓட்டு போட்டலாம் கூட நினைச்சிட்டேங்க இவனுக்கு பண்ற சேட்டல உண்மையிலேயே. திரும்ப திமுக ஓட்டு போட்டலாம், திரும்ப வந்து ரிஜென் ஜெயிக்கிட்டோம், திமுக ஜெயிக்கிட்டோம், ரிஜென் இருக்கட்டும், இன்னொரு 10 வருஷம் இருக்கட்டும் சினிமால. அந்த மாதிரி இந்த சமயம் ரிஜென்ட தவிர வேற யார படம் பண்ணாலா இவனுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்றது பாத்தீங்களா? ரொம்ப தப்பா இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், நீ உன் தேட்டர்ல படம் போட மாட்டேன்னா நீ தில்லான அவங்களே இருந்தா இல்ல, எல்லாருக்கும் இல்லையே பாப்போம், எல்லாருக்கும் நான் இல்லைங்க இவ்வளவுதாங்க என் தேட்டருக்கு இவ்வளவு மேலே கொடுக்க மாட்டேன்னு இல்லையே அப்படிக்க முடியுமா? அவ்வளவு தைரியம் இல்லை. எதுக்கு இது பண்ணோம்? இந்த செட்டப் பண்ணா அப்புறம் வந்து இப்போ ரிஜென்ட் இருக்கட்டும், இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சி இருக்கட்டும், 10 வருஷம் திமுக ஆட்சி இருக்கட்டும், உதயன்ன்றோட சேவை எங்களுக்கு தேவை அப்படின்னா போயிட்டே இருக்கணும். அவ்வளவு தான் ஆக்சுவலாக இந்த படம் கோட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தா எல்லாரும் இன்னைக்கு படம் போட்டு எல்லாம் டிக்கெட்லாம் விற்று முடிச்சுட்டு 4 நாளைக்கு அடுத்த வரை பார்த்துருப்பாங்க. எனக்கே திமுக பிடிக்காதுங்க, ஆனால் பாசிட்டிவான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா இதுதான். இது பாசிட்டிவா இல்லை இவரு, இது ஏதோ மோனோபோலி அவங்க பண்ற மாதிரி இருக்கேன். மோனோபோலி இவங்க பண்றாங்களே இப்போ, இதுக்கு பேர் என்ன? ஊர்ல இருக்க எல்லாரும் படம் போடுறான், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அதே சேலத்துல ஏங்க, அதே சேலத்துல இருக்க பிரகாஷ் தேட்டர் போடுறான், கௌரி தேட்டர் போடுறான், வேலை தேட்டர் போடுறான், எல்லாரும் படம் போடுறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? உனக்கு என்ன பிரச்சனை? ஓகே, இது ரிஜென் இந்த படத்துக்கு பேசுறேன். இதுக்கு முன்னாடி படம் ஏதோ ஒரு படம் வந்து இப்போ விஜய் படத்தை விட்டுருங்க, ரஜினி படம் வருமா ஜெயிலர் வந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு பேசுனியா? லியோவில் தான் நினைச்சிங்க, லியோவில் என்ன நினச்சி? லியோவில் வந்து இஷ்டத்துக்கு ஒப்பாரி, அவ்வளோ டைம்ஸ் வாங்க இவ்வளோ டைம் ஆனால் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. இந்த படத்தை அதை பண்ணுறீங்க, ஆனால் ஜெயிலருக்கும் கிட்டத்தட்ட அதே டைம்ஸ் தான், பொன்னியின் செல்வங்களும் அதே டைம்ஸ் தான் கிட்டத்தட்ட. ஆனால் அப்போல்லாம் வாயை முட்டிருந்தீங்க. ஏஜிஎஸ்ஏ டைம்ஸ் பற்றி ஏதோ போட்டாங்களா ப்ரோ, ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது? அது லீவ் ப்ரோ. இப்போ ராகுல் வந்து ரெஜென்ட் கூட இது தானே ப்ரோ, அவரால் ஒன்றும் பண்ண முடியலையா? அதுதான் நான் கேட்குறேன், அவர் இன்டர்வியூவில் தான் பண்ணுறாரு இந்த படத்தை. அவங்க எல்லாம் மேக்ஸிமம் போட்டார், ஒரு சில இடங்கள் மட்டும்தான் அந்த தேட்டரு இது பண்ணுறாங்க. அவர் ஒன்றும் பெருசாலாம் கேங்க, லியோவுக்கு என்ன போட்டிங்களோ அதான் கேட்குறாரு அவர். அதுக்கே ரொம்ப ஒன்ட்ட பார்த்துருக்காங்க அவங்க. பட் அது நாளைக்கு முடிஞ்சிடும். ப்ரோ ராபிட் சார் என்ன இல்லையா, அவர் ஒரு ஸ்பேஸ்ல பிரசாந்த் அண்ணா வந்துகிட்டு இருந்தாரு, வந்தா கேக்கலான்னு பார்த்தா ஆள் இல்ல. பிரசாந்த் அண்ணா வந்தாரு பாத்துக்கிற. இப்போ இந்த பெர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு 70-30 அப்படியே கம்மியாயிட்டே போகுமா? அது ஒரு வீக்கு 70-65-60 அப்படின்னு வீக் ஒரு ஒரு வாரத்துக்கு 70 அப்புறம் 65-60 அப்படின்னு குறைஞ்சிட்டு போகும். ப்ரோ அந்த ராக் சினிமாங்கிற இந்த டிஎன்சி வந்து அந்த சிட் கம்பெனியில் வச்சுருக்காங்களே, அவங்க தானே? அவங்க தான் அவங்க செக் வாங்க ப்ரோ. எதுக்கு புரியல, சிட் கம்பெனி வச்சுருக்காங்களே இருக்கலாம் மண்டகான்னு சொல்லுவாங்க, லைவ் விட்டுருவாங்க. சிட்டு போட்டா? ஆமாம் போட்டு. எனக்கெல்லாம் வந்து ஹலோ கேக்குதுங்களா? இப்போ வந்து டேய் நான் பணத்தையே கட்டிட்டடா, என்ன விட்டுருங்கடா, நான் சிட்டி எடுக்கலடா அப்படிங்க. ஹலோ கேக்குதுங்க, ஹலோ கேக்குதுங்க. பிரசாந்த் சேட்டா எவடையானோ சேட்டா. பிரசாந்த் ப்ரோ
அவனுங்க கவர்னர் கையில கேப்பாடுங்க அவன்தானே. நாங்கள் அவினாசி ரெண்டு புரிய நாளைக்கு நாளைக்கு வாரரும் அவனுங்க என்ன கேக்குன்னா நாம திருப்பி கேக்கணும்டே, நீ எடுத்துட்டு ஓட மாட்டேன்னு என்னடா நினைச்சியா, இங்க வாங்கடா நீங்க மொத்தம் எவ்வளவு பேர்றா இங்க வா, அவனையும் எடுத்துட்டு ஒரு நாள் ஓடிடுவாங்க. நான் சொல்றேன் ஒஸ்ட் ஆஃப் த கோருங்க அவனுங்க, ரொம்ப கேவலமான ஜென்மம்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்களை பாதி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. நீங்க வந்து ஒருத்தன் பேங்க்ல போய் 100,000 ரூபா லோன் கூட கேட்டு கெஞ்சி கதறி கூத்தாடி வாங்கிடலாம், ஆனா இவனுகிட்ட காசை பொருட்டு அந்த காசு திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு இருக்கும் பாத்தீங்கன்னா சொல்லுவானுங்க பாருங்க. நான் கரெக்டா கட்டுவானா, மாசம் 5ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள கட்டுவானா, கட்டுப்போம். ஓ அது கட்டி தள்ளுபடி சீட்ல எவ்வளவு, எத்தனை தள்ளுபடி சீட்டு? நான் அவனுக்கு 60, 40, 70, 30 ரெண்டு டைப் வச்சிருக்கானுங்க இருக்கும். பட் ஆனா அவங்க பண்ற சேட்டால எப்படி தெரியுமா இருக்கும், கேரண்டி கெழுத்து. இப்ப உங்ககிட்ட கேரண்டி கெழுத்து இட்டி ஸ்பெஷல் ஒரு கேரண்டி கெழுத்து அப்படின்னு பிரசாந்த் டைம் ஒரு கேரண்டி கெழுத்து வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, விளைய பாக்குறாரு கையெழுத்து வச்சிருக்காங்க. பிரசாந்தோட வருமானம் என்னங்க, பிரசாந்தோட வருமானம் எவ்வளவுதாங்க, பிரசாந்த் எவ்வளவு, பிரசாந்தோட செக் புக் ஏதாவது வாங்கிட்டாங்க அப்படிமானுங்க, செக்லீஃப் வாங்கிட்டாங்க அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்படிமானுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டா ஏன் கேக்குறீங்க, ஏங்க கேரண்டி கழுத்து போறவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு இருப்பானுங்க இல்ல இல்ல கார்த்தி, நானும் கேக்குறேன் இந்த மூதேவி கிட்ட போய் எதுக்கு உனக்கு சீட்டு போடுறானு கேக்குறேன் நானு. வீட்டுக்கு வாங்குவோம் சிலவங்க எல்லாம் இருக்கானுங்க, நீ 1 கோடி ரூபா சீட் போட்டாலும் பஸ்போமா போயிடும். அப்படி அப்படிலாம் அப்படிலாம் அந்த மாதிரிதான் இவனுங்க, அந்த மாதிரி ஆனதுதான். பட் அப்படி ஒருத்தர் எங்க வளர்ச்சிங்க ட்ரீம் மாதிரி இல்ல, உங்க கம்பெனி டேர்ன் வரும்னு கேட்டா, டேய் அவங்க கம்பெனி டேர்ன் 500 கோடி உனக்கு தேவையாத அப்படிதான் கேட்டா, அப்படிதான் ஏய் நீ குடுக்க போறது 2 லட்சம் ஏன்டா இவ்வளவு கேள்வி கேட்டு இருக்க அவன்கிட்ட உட்காந்து, சரி சரி ட்ரீம் மாதிரி இவரோட டேர்ன் வரும்னு கேக்குறாங்க அவன் லூசு. இப்ப என்ன எஸ்ஆர் பிரபு வரணுமா ஆபீஸ்க்கு, அதுக்கப்புறம் போன் அடிச்சுங்க சார் புதுசு சீட்டு போடணும், நீ ஏன் வச்சுக்கடா இந்த உங்க சீட்டை இல்ல அது என்னன்னா நம்ம ஆளுகளும் பாவம் இல்ல உங்க நான் வர்ற முன்னு கேக்குறேன், இப்ப 2 லட்சம் ரூபா சீட்டுக்கு என்னதான் நமக்கு லாபம் வருது, இப்போ ஒரு எவ்வளவு 20 மாசமா எத்தனை மாசம் சீட்டு ஒரு இளவு இருக்காது போட்டி கழிச்சு கட்டிருப்பீங்க. இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் ரொம்ப சிம்பிள், மணி இன்வெஸ்டட் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளவு வருது நம்ம கடைசியா எடுக்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் நம்மளுக்கு ஒரு 10 ரூபா 2,10,000 ரூபா கிட்ட வரணும்னா 10 ரூபா 15 ரூபாக்குள்ள வரணும் நியாயப்படி, ஆனா எனக்கு அவ்வளவு கொடுக்கறது இல்ல ப்ரோ. அப்ப 10% இவங்களோட போராடுறதுக்கு நீ நீ இல்ல 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 அப்ப எவ்வளவுதான் வருது, இல்ல டு பி ஆனஸ்ட் எவ்வளவுதான் வருது, 1, 1.80, 1, 1.80, 1.70, 1.75 அப்போ ஆப்வியஸ்லி என்னன்னா நீங்க சொல்றதை பாட்டு கிட்டத்தட்ட அசல் தான் வருது, அப்புறம் எதுக்கு இவனுகிட்ட போடணும், தெரியாம போட்டு மாட்டிட்டோம் அதான் பிரச்சனை, அதான் சொல்றதுதான். இல்ல 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 மக்கள் இப்ப இவ்வளவு கண்டிஷன் பாய்ஸ் தான் பெரிய போலீசர்னா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வந்து நம்ம காச ரொட்டேஷன் இருக்காடுங்க, நம்ம பேர் சேர்ந்து ஒரு சீட்டு எல்லாரும் உள்ள போறோம்னா
ஒரு ஒரு பேசிக் நான் என்ன சொல்றேன், ஒரு ஆறு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போடுறோம்னா நம்ம ஃப்ரெண்டு போடுறான் சரி அவன் எல்லாம் சேர்ந்து போடுறோம் அந்த மாதிரி போட்டதெல்லாம் மாட்டிட்டோம். நான் கேட்கிறேன் ஒரு வட்டி எப்படி வட்டி வந்து 55 பைசா தர்றான் சீனியர் சிட்டிசன்னா சில இதில் 75 பைசா தர்றான், ஒரு 90 பைசா வந்தால் வந்து நியாயமாக இருக்கும்ல சீட்டுனா அது கூட வராதா? ரூல்ஸ் படி வரணும்னா ஆனா இவனுக்கு தரது இல்லைண்ணா அதான் பிரச்சனை. உங்ககிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு அவங்க ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. அதுதான் இல்ல கார்த்தி, இதுக்கு கார்த்தி நான் சீரியஸா சொல்றேன், கிரெடிட் கார்டை கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா இது இது வந்து வே பெட்டர் ஆக்சுவலா. இப்போ கிரெடிட் கார்டு இப்ப நான் வே பெட்டர் அவ்வளவுதான், இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன் பார்த்தி எப்படின்னா பெட்ரோல் இந்த சாப்பிட்ற செலவு இல்லை தண்ட செலவெல்லாம் இருக்குல்ல, சாப்பிட்றதே எனக்கு தண்டம் தான் தோணும் சில டைம் தண்டமா ஐஸ்கிரீம் திம்போம் இதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டில் போட்டுருவோம். என்னன்னா அதோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, சரி நான் இன்னும் பெரிய நான் பெரிய ஃபினான்ஷியல் அறிவாளியெல்லாம் கிடையாது பட் நான் இப்படி தான் லைஃப் அப்ரோச் பண்ணுறேன் எப்படின்னா, அது எப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் 50 ரூபா ஐஸ்கிரீம் தான் அவன் 200 ரூபாய்க்கு விற்கிறான் அதுவே தண்டம் தான். என்ன கிரெடிட் கார்டில் அப்படிக்கு எப்படி வட்டி ஏறிச்சுன்னா அது என்ன 290 ரூபாய் ஆகும் ஆகிட்டு போகுது. டிக்கெட்டு பூரா டிக்கெட் புக்கிங் தூக்கி கிரெடிட் கார்டில் போட்டுறது, அந்த ரூபே கிரெடிட் கார்டு அதை லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா ஜிபேக்கு வந்துடுது அது போட்டுடுறோம். ஸோ டிக்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 200 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன இப்போ வட்டி கிரெடிட் கார்டு வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி போடுறான்னு வச்சுக்கோங்க 220 ரூபாய் ஆகும், அது அவ்வளோதான் ஆகும், ஒரு 250 ரூபாய் ஆகட்டுமே. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இந்த உண்மையாக சொல்லணும் அத்தியாவசியம் இல்லாமல் இந்த ஆடம்பர செலவு எல்லாத்தையும் தூக்கி கிரெடிட் கார்டில் போட்டுறதுங்க, போட்டுட்டு அப்பப்போ பார்க் பார்ட்டாக கட்டிக்கிறது, அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்க்குள்ளே விடுறதில்ல, இந்த கச்சரா செலவு ஃபுல்லாக பேலன்ஸ்க்குள்ளே விடுறதே கிடையாதுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம ஃபேமிலிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான் இந்த பேங்க் பேலன்ஸ்க்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வந்து விடுறதுங்க. ஸோ இது வந்து கரெக்டாக கிரெடிட் கார்டை வந்து கட்டிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வர சொல்ல பண்ணுற இப்போ கிரெடிட்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இருக்குது இப்போ இருக்குது நான் இப்போ எடுக்கிறேன்னா இப்போ அழுத்தணும்னா வந்துடும் ஒரு நிமிஷத்தில் வந்துடும். ஆனால் அதெல்லாம் என்னென்னா ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளோ கட்ட போகிறீங்க, என்ன வட்டி, நீங்கள் ஃபைனல் எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறீங்க, எல்லாமே வந்துடுது லிஸ்ட்டு தெளிவாக பார்த்துட்றோம். ஸோ நமக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டுமே கிடையாது, அவன் தெளிவாக சொல்லிடுறான் இதுதாங்க இதுதான் கட்ட போகிறீங்க, இப்படி மாதம் கம்மியாக கட்டிட்டிங்கன்னா கம்மியாக கட்டி முடிச்சிடலான்னு வந்துடுதுங்க. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் டிசிப்ளின் இருந்ததுன்னா தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். பட் கிரெடிட் கார்டே என்னென்னா எவ்வளோ சொல்கிறது கேட்டு 7 கிரெடிட் கார்டு வாங்கி மாற்றி மாற்றி இது கட்டி அதை கட்டி இவனிலே குழம்பி பைத்தியமானவங்களாம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் நான். பட் கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ணால் அது இன்னொன்று அதில் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது அந்த கிரெடிட் கார்டுலாம், அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயங்கர சீப்பானது, சில ஃப்ரீயாக கூட வந்து புக்கெலாம் பண்ணி நம்ம பார்த்துருக்கேன், அதெல்லாம் இன்னும் நான் பண்ணதில்லை. பட் நான் மைல்ஸ் பாயிண்ட் ஏறணும்னா அது நான் கடலை புக் பண்ணிடுவேன் அதான் வர்றோம். என்னென்னா அப்போது என்னென்னா இவங்களுக்கு சீட்டு காரணங்க அப்படிங்கிறது நான் ஏன் சீட்டுங்கிறப்ப எனக்கு டக்குன்னு இதாகிடுச்சுன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ஒரு 2 லட்ச ரூபா சீட்டு 2 லட்ச ரூபா சீட்டு போட்டு முடிச்சு சீட்டு கையில் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ லாபம் வந்துச்சு என்ன எல்லாம் அவன் அதையும் பற்றி சொரிஞ்சு 6000 ரூபா லாபம் வந்து எங்கள் அம்மா கால் வந்து டென்ஷனாகவே பேசிகிட்டு இருந்தது. ஆனால் ஊருக்கு இங்கே அவினாசி வந்துட்டேன், சரி காரில் போகிறப்பறப்ப எங்கள் அம்மா டென்ஷன் ஏமா டென்ஷனாகவே இருக்கிறேன், டே மொத்தமே இவனை 6000 ரூபா தானே வந்திருக்கேன், நான் 20 மாதம் சீட்டு போட்டேன், அப்போ கணக்கு போடுவேன்னா ஒரு 300-350 ரூபா வருமா மாதம் அப்படின்னேன், இதுக்கு எதுக்குமா சீட்டு போட்டேன் அப்படின்னேன், டே இது நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அது ஓட்டுருப்போண்டா அது ஓட்டு கிடந்திருக்கும் 5000 ஒரு 7000 எச்சாவது வருதுடா, இவன் ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி வந்து உட்காந்து இவன் வந்து சீட்டு கட்டுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டீ இப்போ அவனு கூட உட்காந்து நியாயம் இது பேசிட்டு அந்த காசை வாங்கிட்டு ஜாலியாக கோட்டை பற்றி போய் சொல்றேன், கோட் ரிலீஸுக்கு ஒரு நாள் தான் இருக்கேன், ஏங்க கோட்டை பற்றி பேசுவேன் ப்ரோ தட்டாண்டிக்கு வந்து நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்களா பிரசாந்த் ப்ரோ? வாங்க வாங்க பிடிச்சிருக்காங்க எல்லாரும். ஐயோ பிரசாந்த் ப்ரோ சரி ஹலோ பிரசாந்த் ப்ரோ நீங்க ஏன் பாக்குறீங்க அத சொல்லுங்க.
நீங்க எங்க போக போறீங்க ஜிகேல? அதே அவர் பாலக்காடு போறாரு. பாலக்காடு போய் பாலக்காடு எதுக்குங்க? பாலக்காடு போறீங்க? எத்தனை மணிக்கு போக போறீங்க பாலக்காடுல போய்? 4 மணி. 4 மணிக்கு. நல்லா இருக்கு. நன்றி நன்றி நண்பா, நன்றி நன்றி. ஆமா ப்ளஸ் எவ்வளவுங்க வெச்சிருக்கீங்க? லாஸ்ட் டீ-ஷர்ட் அண்ணா எவ்வளவு போச்சு? இல்ல கோட் காண எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்லா இருந்தது, ஸ்பேஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருப்பாங்க. அப்பலாம் ஒண்ணும் இல்ல, சைலண்டா பாரு. போறது அதனால வந்துட்டு அது நமக்கு நீங்க சென்னை வெற்றி வெற்றி பாக்குறீங்களா? ஜிகே வாங்கா நீங்கீங்களா? காசியா இருக்கும். சேலத்துல பார்த்தா இங்க ராக்ஸ். சேலத்துல இருக்கேன், நாளைக்கு போயிட்டா சென்னையில காசி, இல்லைன்னா சேலத்துல ராக்ஸ். நைஸ் 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 நைஸ். சைனு நான் கேக்குதா அண்ணா? வணக்கம் தான் சைனு, நான் நவீன் பேசுறேன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ப்ரோ, கேக்குது ப்ரோ. அண்ணா பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வொர்க் நான் ஓவர் போஸ்டர். நன்றி 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 நான் நன்றிங்க. அதே மாதிரி நீங்க சொல்லி அடிச்சது பெரிய விஷயம். ஏன்னா 5 இயர்ஸ்ல வந்து நான் தளபதி கூட ஒர்க் பண்ணுவேன், அது மாதிரி சொல்லி அடிச்சது ரொம்ப அண்ணா. இது வந்து 100% நடக்கல, 100% நடக்கல. ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்ஸ் தான், ஆனா வந்து 100% அந்த கிரியேட்டிவ் டைரக்டரா நின்னு தலையவனை டைரக்ட் பண்ணி அந்த பப்ளிசிட்டி கேம்பெயின் பண்றது என்னைக்கு நடக்குதோ அது அப்பதான் அந்த 5 இயர்ஸ் முடியுதுண்ணா. அது வரைக்கும் அது கிடையாது. அது ஐ அம் வொர்க்கிங் டுவர்ட்ஸ் இட், அவ்வளவுதான். பட் இவ்வளவு தொலைவு நீங்க வந்தது பெரிய விஷயம் ப்ரோ. என்னதான் பெரிய ஓகே. என்ன அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்ல வந்து யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டருக்கா இல்ல தியேட்டர்ஸ்க்கா அப்பர் ஹேண்ட்? அப்பர் ஹேண்ட் என்ன புரியல, இதே சொல்லுங்க. இல்ல இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் நான் சொல்றதுதான் நீ அக்செப்ட் பண்ண, அந்த மாதிரி யாரோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும்? இல்ல ரெண்டு பேர் மியூச்சுவலா வர வரைக்கும் போகுமா? இல்ல அப்பர் ஹேண்ட் அப்படிலாம் இல்ல, வேற நெகோஷியேட் பண்றதுனா எனக்கு இந்த ரேட்டு எனக்கு ஓகே இந்த மாதிரிதான் இருக்கும். நான் இவ்வளவு கொடுத்துட்றேன், இல்லை இல்லை இவனு கொடுக்கணும்ன்றதானே. அப்பர் ஹேண்டு லோயர் ஹேண்ட்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி விஜய் படம் இருக்கும்போது விஜய் படம் ஒரு பெரிய ஸ்டாரோட படம், சூப்பர் ஸ்டார் படம், ஒரே படமா ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டருக்காரங்களும் அந்த படத்தை தான் போட்டு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய இது கொஞ்சம் டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.
அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு வேட்டையில் சோலோ வருது இல்லையா, வேட்டைக்கும் அப்படிதான் இருக்கும், கங்கோ சோலோ இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். சோலோ ஒரு படம் வரும்போது ஒரு பெரிய ஹீரோ படமா அந்த மாதிரி தான் செய்யும். அப்புறம் எப்படி நான் பாண்டி வந்து 4 AM ஷோஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அது லிஸ்டிலே இல்லைன்ற மாதிரி எழுதிட்டு. ஆமா நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் போட்டாங்க 4 AM ஷோஸ் இன் பாண்டின்னு. தெரியல ரெண்டு ஷோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், ஆனால் 4 AM கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, 4 AM இருக்காது. அப்துல் பேசுறேன், இன்னைக்கு போஸ்டர் சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவருமே சொல்லிட்டு இருந்தாரு, போட்டோஸ் நிறைய நான் பர்சனலா மீட் பண்ணப்ப போட்டோஸ் எல்லாம் காட்டினாங்க, பயங்கரமா இருந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா இருந்து, இது வரைக்கும் அப்படி பாக்கிற மாதிரி இருந்து. ஹோப்ஃபுல்லி நம்ம போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் ரா போட்டோஸாவே இவங்க ட்வீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா போட்டோகிராஃபர் வந்து அதுக்கு பேசிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் டைம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ பயங்கரமா இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நானும். வெயிட்டிங் ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த இது ஜியோ எப்போ ப்ரோ வரும்? இன்னும் வரையுமே ஜியோ இன்னும் ரிலீஸ் ஆகலங்கிறாங்க, எப்படி என்ன ப்ரோ அது டிலே காரணம்? இப்பயே கொடுத்துருக்கோங்க, இது வரைக்கும் கொடுத்துருக்கணும், கொடுக்காம இருக்காங்க, அதுவே தப்பு தான். ஹாய் கிராட்டிங் ப்ரோ. ப்ரோ கேக்குதா? கார்த்திக் சொல்லுங்க. இது கோட் டே ஒன் தமிழ்நாடு எவ்வளோ இருக்கும் ப்ரோ எஸ்டிமேட்? அதான் நம்பர் தெரியும், ஐடியா இருக்கா? என்ன சொல்றது, சும்மா ஒரு எஸ்டிமேட்டடா ஒரு எப்படி இருக்கும் நம்பர்? சில இடங்களில் வந்து ஷோ கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இந்த ஷோ டைம் வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. கண்டிப்பாக லீயோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது ஆஃபீஸாக பட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ப்ரோ உங்க போஸ்டர்ஸ் எல்லாமே பார்ப்பேன் ப்ரோ, சூப்பராக இருக்கு. நான் உங்களோட காலேஜ் உங்களோட ஜூனியர் ப்ரோ, கேஜியில தான் நானும் படித்தேன். உங்க போஸ்டர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கு ப்ரோ. ஓ நைஸ் நைஸ். அடுத்து நீங்கள் எப்போ ப்ரோ அடுத்து நீங்கள் எப்போ ப்ரோ தளபதியோட ஒர்க் பண்ண போறீங்க? அதை பார்த்துட்டா வேற லெவல் ப்ரோ. என் சீனியர் தளபதியோட ஒர்க் பண்ணிட்டாருங்கிற இருக்கும் ப்ரோ. ப்ரோ அது அது அவர் தான் சொல்லணும், ஐ எம் ஒர்க்கிங் டு வாட்ச் இட். என்னைக்கு கால் வருதா அன்னைக்கு பண்ணிடுவோம், அவ்வளோதான். அது வரைக்கும் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கலாங்கிறது தான் ஒரே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்கு, வேற எதுவுமே இல்ல. நான் ஜாயின் பண்றப்போ நீங்க என்னோட பண்ணியே சீனியர் ப்ரோ, நீங்க ஐடில இருந்தீங்க. என்னை காலேஜுக்குள்ள பாத்தீங்களா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, விட்டுருங்க. நைஸ் 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 ப்ரோ, நைஸ் ப்ரோ. நீங்க இப்ப முடிச்சிட்டீங்களா ப்ரோ? கமெண்ட் பண்ணீங்க. ஆ நைஸ் ப்ரோ, சென்னையில சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நன்றி நன்றி.
காட்டினா அப்போ 9 AM ஷோஸ் ஜியோ கொடுக்க மாட்டாங்களாண்ணா? இது இல்ல நாளைக்கு கொடுத்து என்ன புக்கிங் ஆரம்பிச்சாச்சு அவ்வளவுதான். அப்போ இது இப்படி பண்றாங்கன்னா பியூர் பொலிட்டிக்கல் ஸ்டஃப் தானே இது. அது ஏங்க நான் சொல்லிக்கிட்டே எவனா வந்து நம்மளை திட்டுவான். எனக்கு தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் தப்புங்க. கார்பரேஷன்லேருந்து வந்து பேனர்ஸ்லாம் வைக்காதீங்க, உள்ள பேனர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் போக சொல்கிறாங்களா? 9 AM ஜிஓ எல்லா படத்தையும் கொடுக்குறாங்க, எங்கள் படத்தை கொடுக்கறது என்ன ப்ரோ? இது ஒன்றும் முதல்ல கேளுங்க, நீங்கள் தான் வந்து ஆளுங்கட்சி சாராக இருக்கீங்க, கேட்டுருவோம் ப்ரோ. அங்கே எது பண்ணாலும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ப்ரோ, எந்த ஒரு ஃபேக்டரும் எல்லாம் தடையும் தாண்டி நம்ம படம் பெருசாக ஜெயிக்கும் அவ்வளோதான். அதெல்லாம் ஓகே ப்ரோ, அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா படத்துக்கும் நடக்க தான் செய்யுது, இந்த படத்துக்கும் நடந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வாலண்டியராக இப்போ இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்களேன் ப்ரோ. வளர்ச்சி இருக்கும் போது எதிர்ப்பு இருக்கும் ப்ரோ, பார்த்துக்கலாம். ராம்குமார் ட்வீட் போட சொல்லுங்க. ப்ரோ அதை பத்திலாம் நம்ம எக்ஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை ப்ரோ, போய் எஃப்டிஏ வச்சு பார்க்கலாம் என்ன டைம்லன்ட்டு. இது டெக்னிக்கலா ஒரு வகையில் நல்லது தான் ப்ரோ. இப்போ வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஷோ வச்சு அங்க ஏதாவது நடந்ததுனா, இது 23rd வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் மாநாடு இருக்குது நமக்கு, ஸோ அது ஸ்மூத்தா நடக்கணும்னா இதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம இதை அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு ஷோனால வந்துட்டு நம்ம ரெவன்யூ மாற போதும் கேட்டால் கிடையாது. இந்த ஒரு ஷோ வந்துட்டு இன்னொரு 50 நாள் ஓடுற படம், 75 நாள் ஓடுறா என்னங்கிறது வந்துட்டு அது ஃபிலிம் பார்த்துக்கும். ஸோ இது ஒரு வகையில சேஃபர் சைடு தான் நம்ம இதெல்லாம் எடுத்துருக்க. நீங்க அதை பத்திலாம் வரி பண்ணிக்காம போயிட்டு 9 AM ஷோ பாருங்க, பீஸ்ஃபுல்லா உட்காருங்க, அவ்வளவுதான், சில். என்ன காத்தி, நான் இப்போ 4 AM ஷோ போலையா? நீங்க 9 AM தான் பாக்குறீங்களா? 4 AM எங்க போறது? எங்க ஊர்ல போலையே இல்ல, கார்த்தி அண்ணன் தான் சொல்றாருங்க. ஆந்திரா பக்கம் போங்க, இங்க டிஎன்ல தான் பாக்குறானே. பெங்களூர் பக்கம் போங்க, தமிழ் படத்தை போய் ஆந்திரால பாக்குற அசிங்கம் நமக்கு தேவ இல்ல. அப்படியே சூப்பர். இப்படி இப்படி சொல்லிட்டா யாராலயும் 4 மணி ஷோ பார்க்க முடியாது. நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, எங்களையும் பார்க்க விடுறதா இப்படி இப்படி ஒன்று பண்ணிடுறீங்க, முத்திர குத்திடுறீங்க. எனக்கு நான் என்னைய சொல்றேன், அவ்வளவுதான். எதுக்கு போய் அதர் ஸ்டேட்ல போய் ஒரு தமிழ் படத்தை அந்த மாதிரி போய் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு தேவைன்னு நான் யோசிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் காட்டினா இப்போ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நிறைய தியேட்டர்ஸில் வந்து இன்னும் புக்கிங்ஸே ஓப்பன் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல ஓப்பன் ஆகிடுமா? இது உண்மையிலே நிறையலாம் இல்லை தம்பி, 50 லிருந்து 100 தியேட்டர் தான் இருக்கும் அதிகபட்சம், நாளைக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்காக ஷார்ட்டாக ஓப்பன் ஆயிரும் அப்படி தானே? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு தியேட்டர்காரங்களுக்கு? ஃபுட்டு தானே வேணும். அது ஏன் எல்லா பெரிய படங்களும் டேர்ம்ஸ்லாம் தியேட்டர் ஓனர்ஸோட பிரச்சனை? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதிகமாக கேட்கறதுனால இஷ்யூவே இல்லை. அதிகமாக கேட்குறாங்கன்றதுனால இல்லை, அவங்க கம்மியாக கேட்டு பழகிறாங்க. இந்த படத்துக்காக கம்மியாக கொடுத்துருவாங்களா, அந்த படத்துக்காக கம்மியாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு ஒரு படத்துக்காக நடக்குது. என்ன பண்ணுறது? காத்தினா, நீங்கள் ஜெகதீஷ் அண்ணா கிட்டலாம் பேசுவீங்கல்ல, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அது அவர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது யாராச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி? அவரும் நானும் பேசினா படத்தை பத்தியும் பேச மாட்டோம், அவர் விஜய் பத்தி பேச மாட்டோம், நானும் கேட்க மாட்டேன், அவரும் இல்ல. இல்ல, கோட் ரிலீஸ், ஏன்னா வாரிசு டைம்ல வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்க, நாங்கெல்லாம் ரொம்ப லோவா இருக்கும் போது. வாரிசு டைம்ல இல்ல, வாரிசு டைம்ல கேட்டேன். அப்ப வந்து அப்ப அந்த டைம்ல பேசும்போது கேட்டுட்டேன், இப்ப கேட்கல. ஆனா அவர் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ சொன்னாருன்னு அவர் சொல்லல, அவர் என்கிட்ட சொல்லல, ஆனா அவர் சொல்லி அவர் சொன்னதா சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு கேள்விப்பட்டேன்.
சூப்பர். என்ன எப்போ ப்ரோ வண்டியில ரெடியா பெங்களூர் போக? நாளைக்கு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. அவனுங்களுக்கு என்ன படமாக போய் பெங்களூரு எங்க வேணாலும் போகணுங்க, ஐபிஎல் மேட்ச்சுக்கு போகணுங்க, படமாக பெங்களூர் போகணுங்க, யார் கேட்கறாங்க? ஐப்போ ப்ரோ நீங்க இந்த மாதிரி போறப்ப கார்த்தி அன்னைக்கு ஒரு வார்த்தை வரீங்களா எதுனா கேப்பீங்களா இல்ல? அப்படி அவரை கேட்டேன், அவரை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னாருங்க, அதுக்கப்புறம் வரலேன்ட்டாருங்க. கார்லயே போலாம் அப்படின்னாரு, அப்புறம் திடீர்னு கேட்டா வரலேன்ட்டாரு. பாசுக்கே இந்த நிலமனா கஷ்டம்தான் போலே. அவனுங்க வந்து ஜென்சி கிட்ஸ், அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, நம்ம அப்படி இல்லைல்ல. உங்களுக்கு என்ன குறை? தாய்லாந்து போறீங்க, ஹிமாலயாஸ் போறீங்க, எல்லாம் போறீங்க, உங்களுக்கு என்ன குறை? நீங்களும் ஒரு யங் வைப்ல தானே இருக்கீங்க. எல்லாம் போன வருஷம் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது வருஷத்துல நாலு நாள் நடக்கிறது பத்தி பேசுறேன், மிச்சம் 370 நாள் என்ன நடக்குதுன்னு தெரியாத. இவ்வளவு என்ன வேலை பாக்குறான் ஐயப்பெல்லாம், அவனுக்கு தெரியும் நான் என்ன வேலை பாக்குறேன்னு. நம்ம ஒர்க்கிங் டைம் ரொம்ப கம்மி ப்ரோ, ஆனால் வேலை கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகம். அந்த 2 ஹவர்ஸ் கூட நான் ஸ்டாப்பா இருக்கு. யோ சுஹேல், அவர் போன இடம் எல்லாம் எங்க வைப்ஸ் ஆயா? பூமர் வைப்ஸ், இதெல்லாம் பில்கிரிமேஜ் போற வயசுல போக வேண்டிய இடம்யா. என்ன என்ன இல்ல என்ன என்ன பூமர் என்ன எங்க எங்கெல்லாம் எந்த எந்த இடம்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு இருந்தானே. என்ன ஹிமாலயஸ் இல்ல ஹிமாலயஸ் ஹிமாலயஸ் போறீங்க? தாய்லாந்து என்ன பூமர் வைப்ஸ் எனக்கு தெரியல. அங்கேயும் போறாங்க நிறைய பேர். எங்க அப்புறம் எங்க எங்க வைப்ல இருக்கோம், எங்க தாங்க போறது? இந்த இதோட படத்துக்கு 4 மணிக்கு போய் பாக்குறதுக்கே உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்புறம் எப்படி எங்க வைப்ல சேர்த்துக்கிறது? எங்க நாளா 1 மணி ஷோக்கு நைட்டு 10 மணிக்கு தியேட்டர் வாசல்ல படுத்து தூங்கினவங்க அப்படிலாம் இருந்தவங்க தான். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அதுதான் சொல்றேன், அதான் அதான் எங்க வைப்பு. நான் 10 மணிக்கு இப்ப எங்க இல்ல, பின்னாடி குழந்தை நாள் இருக்குது. நீங்களா என்னங்க, நீங்களா 4 மணிக்கு ஷோனா 4 மணிக்கு தியேட்டர்ல போறீங்க? அதான் நானும் தியேட்டர்காரன்ட்ட போய் சண்டை போட்டியோ கதவை துறையா அப்படின்னு போய் 10 மணிக்கு படுத்து உள்ள தூங்கிடுவேன், படம் போது போடும்போது எழுப்புறா அப்படின்னு. நானும் கூட நானும் அப்படி பார்த்துட்டு இருந்தேங்க. நாங்களா அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நாங்களாம் சொல்றதே பூம்பறதா இப்போ. ஆமாங்க, எல்லாம் வருங்கால சந்ததிக்கு வழி பண்ணுவோம். ஹரிஷ் ப்ரோ, நீங்களே பூமர் ஆயிட்டீங்களே ப்ரோ. சொல்லிட்டு போறங்க, அதெல்லாம் ஞாபகிச்சுட்டு கேக்குறதா? இங்க ஒரு ஃபேமிலி ஈவென்ட்க்கு வந்தேன், அப்படி வரும்போது இப்ப இங்க பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. எத்தனை மணி ஷோ ஹரிஷ்? 4 AM 4 AM ப்ரோ. 4 AM ISP ஸ்டார்டிங்ல 9 AM ISP இங்க பாக்குற மாதிரி இருந்தார் ஹரிஷ்னா, அப்புறமா இந்த மாதிரி பிளான். ஆமா இல்ல இல்ல, இங்க வரதுனாலதான் ப்ரோ அந்த 9 AM பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓவர் வெறியில 9 AM முடியாதுன்னு சொல்லிட்டு 4 AM போடலாம்னு சொல்லி வச்சு டிக்கெட் போட்டாச்சு.
என்னப்பா ஹைப் எல்லாம் கரெக்டா இருக்குதாப்பா எல்லாருக்கும் நிறைய பேர் கேட்டீங்களே. அநியாயம் தான் வேற ஒன்னும் இல்ல. உனக்கு புரியுது புத்தி உள்ள புள்ள, அவனுக்கு புரியலையே. கார்த்தி ஜியோ எல்லாம் வராது, ஸ்டாலின் இங்கதான் இருக்காரு, ஜியோ கொடுக்க மாட்டா இருப்போம். அங்கேயே வச்சுக்கோங்க. அப்படிதான் ரீசன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அமெரிக்கா பயணத்தால் ஜியோ. ஹரிஷ் ப்ரோ, நீங்களும் அமெரிக்கால தானே இருக்கீங்க, போய் மீட் பண்ணிட்டு வாங்க. நான் ஏண்டா நடுராத்திரியில சூப்பர் காட்டுக்கு போனோம். இவங்களே போன எலெக்ஷன்ல உங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க இருந்தாங்க, எங்களுக்கு தேவைதான் அனுபவிக்க முடியலங்க. எங்களுக்கு தேவை வந்து நாங்க இந்தியா ஒரு தொலைநோக்கு பார்வையில பாக்குற போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுவோம். இந்தியா தொலைநோக்கு, ஆமா இந்தியா தொலைநோக்கு பார்வையில பாத்துட்டீங்க. அவர் இங்க வந்து தோசையும் இட்லியும் சாப்பிட்டு இருக்காருங்க, ஹோட்டல் ஹோட்டலா போய் அங்க கிடைக்காத. இங்க இன்னைக்கு என்னங்க ரீல்ஸ் போட்டாரு பாக்கலங்க? இன்னைக்குதான் ஏதோ மயிலாப்பூரா ஏதோ ஒரு கடையில போய் உட்காந்து தோசை சாப்பிட்டு. நீங்க இந்தியால தொலைநோக்கு பார்வையில் ஒருத்தர் பாத்தீங்களா, அவர் ரீல்ஸ் போட்டார்ல அதே மாதிரிதான் இவர் போட்டு இருக்காரு. என்ன செல்ஃப் கலாயா உங்களுக்கு எல்லாம்? ஏங்க ஒருத்தர் கரெக்டா பண்ணி ரீல்ஸ் போட்டார்ல அந்த மாதிரி. ஸ்டேட்ட பத்தி பேசிட்டு இருக்கோம், ஸ்டேட்ட பத்தி பேசுங்க, எதுக்கு நேஷனல் லெவலுக்கு போறீங்க? ஸ்டேட்ட பத்தி தான் அவங்க யோசிக்கலையே 2014 எலெக்ஷன் அப்ப. நாங்க ஏங்க நாங்க யோசிக்கணும் ஸ்டேட்ட பத்தி? இவங்க யாருமே யோசிக்கலையே, நம்ம ஏன் யோசிக்கணும்? சம்மர் டான்ஸ் போட்டாங்க ஏர்போர்ட்ல, எல்லாரும் அசந்துட்டாங்க. அது என்ன கராத்தே மாட்டர்? நான் கவனிக்கல, என்ன யார் கராத்தே பண்ணாங்க? ஏங்க ராகுல் காந்தி இப்பயே இந்த நிலைமை, இப்பயே இந்த நிலைமைனா 2026 வந்து திரும்ப திமுக ஆட்சியை வந்து நீங்க எலெக்ஷன் நின்னதுக்கு அப்புறம் ஒரு வேளை சோத்துறீங்க நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அது அப்படி கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அவங்களை அடிக்கணும், ஆனா அதை நாங்க தான் அடிக்கணும். நாங்க அந்த மாதிரி இல்ல இல்ல எங்க. ஆமாமா, நீங்க அடிக்க வேணா ஒண்ணு பண்ண வேணாம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உங்க நிலைமை இப்பயே இப்படி நிலைமைக்கு தோத்து போய் அவங்க திரும்ப திமுக ஆச்சுன்னு நீ உங்க நிலைமை என்ன வருது? இருப்போங்க எதிர்கட்சியா உட்காந்து அடிப்போங்க, இதுல என்ன இருக்கு? சரி இப்ப என்ன பிஜேபி கூட கூட்டணி போடணுங்கிறீங்களா கார்த்தி? சீச்சா அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ அது 9 AM ஷோ தான் கொடுக்கல, அப்பெல்லாம் ஷோவே கொடுக்க மாட்டீங்க. மொத்தமா அதிக சப்போர்ட் பண்ணணும், மொத்தமா முடிச்சு விட்டுருவீங்க. முடிச்சு விட்டாங்க போங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி தாங்க இருக்கீங்க நீங்க. ஏங்க எல்லாம் மாறுங்க, பாருங்க பாருங்க, ஜீவோவே கொடுக்கல. எங்க அதெல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவ் தான். இந்த மாதிரி ஒரு படத்துக்கே இவ்வளவு பயப்படுறாங்க, இன்னும் நாங்க இறந்தா என்ன ஆகுது? அவங்க பயப்படலாம் இல்லையே,
அதுக்கான ஒரு ஸ்டேஜ் வரும் நான் பேசுவேன் கண்டிப்பா காமெடி பண்ணிட்டு ஓகே இருக்காது யாரோ கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பேசுவோம் ஜீவா கார்த்தியானா சொல்லுங்க இது சேலத்துல டிஎன்ஸ் எல்லாம் எப்ப நான் ஓபன் பண்ணுவாங்க போய் அலைஞ்சிட்டு வந்தாச்சு நாளைக்கு பண்ணிடுவாங்க அதான் ரொம்ப அலைஞ்சாச்சு எஸ்பிஆர் எல்லாமே அப்படியே நிக்கிறாங்க எங்க அலைறீங்க எது அலைறீங்க எனக்கும் புரியலங்க எல்லாத்தையும் நேரில் வந்து புக் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால முன்னாடியே ஃபில் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு ஐநாக்ஸ் எல்லாம் அப்படிலாம் அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்களே டிக்கெட் ஆன்லைன் புக் பண்ணினா 30 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அவன் அவனுக்கு 5 ரூபா போதே அதெல்லாம் விட்டு கொடுத்துலாம் பண்ண மாட்டானுங்களே அவனுக்கு நல்ல ஒண்ணு இல்லையே அவனுங்க அதான் இங்க 2 மணிக்கு ஓபன் பண்ணானுங்கன்னா ஓபன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எல்லாமே ஃபுல்லா உட்காந்துட்டு இருந்துச்சு அப்புறமேட்டு போய் காலையில கேட்டா அந்த மாதிரி தான் சொல்றாங்கண்ணா சனிக்கிழமை தான் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க அதுதாங்க சொல்றேன் ஆன்லைன்ல தான் விடுவாங்க மோஸ்ட்லி டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் விட்டாலும் தேட்டருக்காரங்களா போகும் கவுண்டர் டிக்கெட்லாம் பெருசாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தெரியல சத்தியம்ல ஏன் போய் கூட்டம் நினைச்சேன்னு எனக்கே தெரியாது கிளப்பி விட்டுருப்பான் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு அது தெரியல காத்திரிங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ பிவிஆர் இந்த 4 ஷோஸ் போட்டது ஏதோ ரீசன் இருக்குன்னு சொன்னீங்களே என்ன ரீசன் அது ஜியோ வரலங்க அதுதாங்க வேற என்னங்க ஓகே ஓகே இப்போ இந்த 1:30 முடிக்கணும்னு போட்டிருக்காங்க ஆனால் நிறைய ஷோஸ் 10:45 அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ ஆமாம் 10:45னா 11:45 12:45 இன்ட்ரோலாம் எல்லாமே 1:45 மேலே ஆகிடும் முடிக்கலாம் கரெக்டாங்க 1:30 முடிக்கலன்றதுக்காக வந்து அவ்வளவு இதாக இருக்காது
ஒரு 10 நிமிஷம் முன்ன பண்ண போனானே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இது இந்தியன் 2 க்கு வந்து முடிச்சிட்டாங்களா அந்த மாதிரி 1 AM-க்கு 9 மணிக்கு? அந்த படத்தை பார்த்துட்டு அடிஞ்சே பாதிரி ஓடி இருப்பான் பாதி பேர், மிச்சம் தூங்கி இருப்பான் 1 மணிக்கு. ஒரு மட்டும் என்னங்க சொன்னாங்க அதை சொல்லுங்க, ஏங்க அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் எப்பயுமே வந்து சிறப்பு சலுகைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது ஏன் அது தெரியாத மாதிரியா அது புரியாத மாதிரி கேள்விக்கிட்டு இருக்கீங்களே. இந்த படத்துக்கு ஜீவோ கொடுத்துருக்குன்னு ஏன் கொடுக்கலன்னு தெரியல எனக்கு. என்ன இல்ல பாண்டிச்சேரியில கொடுத்துட்டாங்க இல்லையா, தமிழ்நாட்டு ஏன் கொடுக்கல? பாண்டிச்சேரி சிஎம்மும் தமிழ்நாடு சிஎம்மும் ஒன்னா இருந்தா கொடுத்துருப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, இவங்க கரெக்டா அப்ரோச் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா படத்துக்கும் கொடுத்தாங்க, லியோ கொடுத்தாங்க. என்ன லியோ வரும்போது அவர் அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கல இல்ல, அப்படினாலும் லியோக்கு ப்ரோ எப்படி ப்ரோ அப்ரோச் கரெக்டா பண்ணா வர பாயா? அதான் கரெக்டா தான் பண்ணிருக்கோம். அப்படி எல்லாம் கிடையாது, அப்படி எல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்ரோச் தளபதி போய் கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பானுங்க. ஆமா வாய்ப்பே இல்ல, அது இது இது கொடுக்கறதுல ஒரு பெரிய இஷ்யூ இல்ல, கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. சரி எங்க சொல்றேன், ஆக்சுவலா இந்த ஜியோ அப்ரோச்ல வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசர் கவுன்சில் தான் பாத்துக்கணும். இந்த இதுலாம் எல்லாம் ப்ரொடியூசர் தான் போவாங்க. இல்ல இல்ல ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான், ப்ரொடியூசர் வந்து அரிஸ் ப்ரோ நீங்க என்ன ப்ரொடியூசரோட பேசுனீங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஒண்ணும் அதுவும் கேள்விலாம் கேட்கல, பட் நம்ம ஸ்பேஸ் ஜேஸ் ப்ரோ ஸ்பேஸ்ல எல்லாரும் கேட்டாங்க கேள்வி, எல்லாம் செம்ம ஹாப்பியா கான்ஃபிடண்டா இருக்காங்க. ஸோ எல்லாமே நாளைக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஜியோவுக்கும் சொன்னாங்க ஃபைவ் ஷோஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஆர்டர் வரல, வந்ததுக்கு அப்புறம் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. இதான் தேவையில்லாத தலைவலி. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஒரே இருக்கீங்க ப்ரோ? காத்திர ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அந்த ஆன்லைன்ல இப்ப எல்லாமே ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்கலாம்னு. ஆன்லைன்ல எடுக்கவே முடியாது ப்ரோ, சென்னையில ஃபுல்லாவே எல்லா தியேட்டர்லயுமே நீங்க சொல்ற மாதிரி பிளாக் பண்ணி தான் விடுறாங்க. ஒரு சீட் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எல்லா தியேட்டர்லயுமே விடுறது ஃபுல்லாவே எல்லாமே வந்து பிளாக் பண்ணி தான் விடுறாங்க. பார்த்து எதுலையுமே வந்து சீட்டு ஸ்பேசியஸா வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இல்லை. டிக்கெட் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அது எல்லா படத்துக்கும் இருக்கு தாங்க, பெரிய படத்துக்கு அப்படி இல்லப்பா. பெரிய படத்துக்கு மட்டும் அந்த அளவுக்கு இருக்கு, மற்ற படத்துக்குலாம் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி. ஒரு டிக்கெட் எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டைம். அது பேஸ் புல்லட் பாபு.
ஆனா இங்க எங்ககிட்ட வந்து ஊத்துக்கோட்டையில வந்து ரெண்டு டிக்கெட் 10 AM ஷோ மார்னிங் ரெண்டு டிக்கெட் அவைலபிளா இருக்குமா, அப்புறம் ரோகிணி தியேட்டர்ல வந்து 12 PM ஷோ ஒன்னு அவைலபிளா இருக்குமா. பிளாக் பிளாக் டிவி வித்துட்டு இருக்க நீ வந்து இங்க இருக்கு, நாங்க போக முடியல, எங்க ஆபீஸ் இருக்கிறனால எங்களால போக முடியல. சோ எப்படியும் சீட் எல்லாம் கிழியும் ப்ரோ, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் டாக்ஸ், அதுக்கெல்லாம் சேர்த்து காசோட வாங்குறாங்க, சீட் எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவாங்க, அதுக்கு தான் சேர்த்து வாங்குறாங்க போல இருக்கு. ராமச்சந்திரன் உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் சரக்குக்கும் வாங்கி கொடுப்பாங்க ப்ரோ. இவங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து கிளியரா சொல்லிட்டு போயிட்டாங்க, 992 வந்து ஜியோ அப்ளை பண்ணிருக்காங்க, எல்லா படத்துக்கும் டிலே ஆகுது. இது வந்து ஹரிஷா அந்த ஸ்பேஸ்ல தான் இருந்தான், கேட்டுட்டு தான் இருந்தான். கேட்டுட்டு வந்து எப்படி சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் வேற எப்படி சொல்லுவாங்க, எல்லா படத்துக்கும் வந்து டிலே ஆகுறதுதான், இந்த படத்துக்கு ஸ்பெசிபிக்கான இல்ல, எல்லா படத்துக்கும் பண்றதா நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். என்ன நாளைக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு வரைக்கும் டிலே பண்ணிட்டு இருப்பீங்களா? என்ன காலைல 9 மணி சோக்கு 8 மணி ஜீவ விடுவீங்களா? நீ உருட்டு உருட்டுற நீ ப்ரொடியூசர் சொல்றது சொன்னா என்ன, நாங்க என்ன பண்றது, அவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோமா. நீ இனியா திராவிட மண்டலுக்கு இந்த உருட்டு உருட்டுற பிரெசிடென்டே ரிலீஸ் பண்ற, அவங்க எதுக்கு இப்ப தடை பண்ணோம், நீ எதுக்கு அவங்கள இது சம்மந்தம் பண்ற, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே, நீங்க தான ஓன் ரிலீஸ். ஏன் ஜியோ, ஏன் ஜியோ குடுக்கல, அதுக்கு பதில் கேட்ட கேள்வி, யாரு ஜியோ ரிலீஸ் பண்றது? சரி வேண்டாம், இந்த பாலிடிக்ஸ் பேசினா அவன் தூக்கிடுவான். நம்மளுக்கு வேணா கோட்டை பத்தி பேசு, ரிலீஸ் பத்தி பேசுப்பா, சந்தோஷமா பேசு, செலிப்ரேஷன் மூட்ல இருக்கு. கோட் யாரு நடிச்சிருக்கா, விஜய் யாரு, தாவிக்கா தலைவர், கொடியும் பேச நீ பேச, நீ பேசாம இருப்போ, நீதான் தலைவர்கள் 1000 சொல்லுவாங்க சரியா, அதெல்லாம் ஃபாலோ பண்றதா? ஸ்டாலின் கூட தான் சொல்லுவாரு, அனாகரியமா பேசாதீங்கன்னு, நீ எல்லாம் போறவன ட்ரோல் பண்ணிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு அபியூஸ் பண்ணிட்டு இல்லையா, திமுக தொண்டர்கள்லாம் இல்லையா, அந்த மாதிரிதான் அவங்க தமிழர்கள் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம். இல்ல இப்ப வந்த ஸ்பேஸ் வந்தப்ப ஹரிஷ் கேட்கல, அவன் கொஞ்சம் தெளிவா சொல்லு. அப்ப நீ சொன்ன வந்து டிஎம்கேவே இருந்திருக்கலாம், அது எது எப்படி சொல்லலாம், நீ என்ன சொல்லலாம், என்ன அவங்களுக்கே கொடுத்துருக்கலாம், ஏன் அவங்களும் ரிலீஸ் பண்ணல, ரெஜிஎன்டே ரிலீஸ் பண்ணல கார்த்தி ஃபுல்லாவே, இல்ல அவங்க பண்ணல, அவங்க விஜய் படம் பண்ண மாட்டாங்க, போன படமும் பண்ணல, இந்த படமும் பண்ணல, அடுத்த படமும் பண்ண மாட்டாங்க, அது வேற. நான் சொன்னது வந்து டேர்ம்ஸ் இஷ்யூக்காக சொன்னேன், ஒரு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ரீசன், நான் சொன்னது வந்து டேர்ம்ஸோட இஷ்யூ வந்து தியேட்டர்காரங்க வந்து ரிஜென்ட் கொஞ்சம் இது பண்ணி அடங்கி ஃப்ளெக்சிபிளா போயிருப்பாங்க, ஒண்ணுமே பேச மாட்டாங்க, இப்படி இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு சொன்னேன். ஸோ அது வேற இது வேற, அவ்வளவுதான். இல்ல லியோ டேர்ம்ஸ் தானே அவங்க போவாங்க, கடைசியா வந்த படத்தோட டேர்ம்ஸ் தானே போவாங்க, இது மாத்துவாங்களே, இது மாதிரி அதுவே கொடுக்க மாட்டோம், சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே, என்ன பண்ண முடியும்?
ப்ரோ. அது அது அவங்க பிரச்சனை, நாளைக்கு முடிச்சுக்கோங்க, நாளைக்கு எல்லா தட்டிலும் படம் போட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ராகுல் வந்து ரெட் ஜெயின்ல ஒர்க் பண்ணவர் தானே, இப்ப டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரு ப்ரோ. அவர் இப்ப வந்து இந்த படத்துக்கு அவர் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இதானே ஃபர்ஸ்ட் படம் இல்லங்க? துணிவு பண்ணாரு. துணிவு பண்ணிருக்காரு. ஓ, துணிவு பண்ணிரு. ஓகே ஓகே ப்ரோ. இல்ல அவங்க அவங்களுக்கு டிஎம்கே க்கு இப்ப லிங்கே இல்லையா ப்ரோ? ஏன் ப்ரோ? ஏங்க அப்படி பாத்தீங்கன்னா விஜய்க்கு டிஎம்கே க்கு லிங்க் இல்லையா? விஜய்க்கு உதயநிதி க்கு லிங்க் இல்லையா? உதயநிதி ஃபர்ஸ்ட் பட யாரு? உதயநிதி ப்ரோ. அப்ப விஜய்க்கு உதயநிதிக்கு சம்பந்தம். சரி, அப்ப உதயநிதிக்கு டிஎம்கே க்கு லிங்க் இல்ல, அப்படி பேசிட்டு இருக்கலாமா? இல்ல ப்ரோ, அப்ப இருக்க டைமும் இப்ப இருக்க டைமும் ஒண்ணா? அது கரெக்ட்ங்க. இப்ப மேட்டர் என்ன, அதுதான் பேசுறேன். இல்ல இப்ப டைரக்டா இந்த படம் ரெட் ஜெயின் வாங்காம இப்ப ராகுல் வச்சு வாங்கிருக்காங்க. இப்ப வாங்கிட்டு இப்படி பிரச்சனை பண்றாங்க, அதானே பிரச்சனை பண்றாங்க. சின்ஸ் இந்த மாதிரி அவங்க நினைக்கிறதா பண்ணணும். பிரச்சனை எனக்கு புரியல. என்ன என்ன பிரச்சனை? என்ன எதுல பிரச்சனை இருக்கீங்க? இல்ல இப்ப இது வந்து இப்ப ரெட் ஜெயின் எதுவுமே பண்ணலையா ப்ரோ? இப்ப என்ன பண்ணிருக்காங்க அவங்க? இல்ல எங்க ஜியோ குடுக்கலன்றது கவர்மெண்ட் குடுக்கல, அது சொல்லிட்டாங்க. ரெஜெண்டுக்கு என்னங்க? இல்ல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா எதுவுமே பண்ணலையா அவங்க? இப்ப இது அது அது நாளைக்கு முடிஞ்சிடும் ப்ரோ. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து என்னன்னா லீவர் டேர்ம்ஸ் கேக்குறாங்க, அவ்வளவுதான். அது கம்மியா போட்டுடலாமா? கம்மியா போட்டா கலக்க உங்களுக்கு தான் வந்து ரெவன்யூ கம்மியாகும், பிரச்சனை இல்லையா? ஓ ஓகே ப்ரோ. இல்ல டவுட் அதான் கேட்டுக்கிட்டேன். அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா பிஜேபி பிஜேபி பிஜேபியில ஒரு கேண்டிடேட்டோட தியேட்டர் தான் ரோனி. அவங்க அவங்கதான் அங்கதான் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 50,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல இப்பெல்லாம் விக்க கூடாதுதானே? தைரியமா விக்கிறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாம பண்ணுவாங்களா? ஒரு டிக்கெட் இப்ப கவுண்டர் இல்ல ப்ரோ, ஒரு கவுண்டர் டிக்கெட் 1,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஒரு கவுண்டர் டிக்கெட் 1,000 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதுக்கு சொல்றேன் நானு. இதுக்கு எதுக்கு சம்பந்தம்? இதுக்கு ரெட் ஜெயின்ட் வந்து ரிலீஸ் பண்ணல, அவங்க வந்து டம்ஸ் கேட்டி பேசலையா? நீங்க டிக்கெட் விக்கறாங்க நான் சொல்றாரு தம்பி, அத கண்டுபிடிக்க நீ என்னைய மட்டும் சரி. இல்ல இல்ல, நீ சொன்னல ரேவந்த் யாரு? அவர் யாரு? அவரே டிவிக்கே ஒரு அவர் ஏன் வைக்கணும் அப்படி சொல்லுப்பா. நீ வினோத் எல்லாம் கொண்டு வராது, அவரு வந்து பிஜேபி ஆள, அவரை வந்து சம்பந்தமே படுத்தாது. நீ அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. காலங்காலமா வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் எல்லாத்துக்கும் பிரசாந்த் ப்ரோ சொல்றது இல்லையா, அவரு சொல்லிருக்காரு இதெல்லாம் வந்து பேசதான் செய்வாங்க, அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, வாங்கிட்டு போயிட்டு. இல்ல இப்ப விஜய் வந்து இப்ப டிஎம்கே எதிரா வர போறாரு, இப்ப வந்து விஜயை வச்சே இவனுக்கு சம்பாதிக்கலாம்னு பிளான் பண்றாங்க, அதான அப்படிதானே ப்ரோ? ஆமா, இவ்வளவு நாள் வந்து வாரிசு எல்லாம் நீங்க 120 ரூபா 50 ரூபான்னு கொடுத்து பாத்துட்டு இருந்தீங்க, இவ்வளவு நாள் வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இல்ல வாரிசு எல்லாம் வந்து லலித் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். லலித்தும் வாரிசும் லியோவும் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. இந்த படம் தான் இப்படி இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. சரி ப்ரோ, 1 AM ஷோ 5 AM ஷோ எல்லாம் வந்து வாரிசு எல்லாம் எவ்வளவு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க.
அதே மாதிரி தான் அதோட கம்மியா தான கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் எப்பயுமே அதிகமா தான ஒரு காலக்கிரம கொடுத்துட்டு ப்ரோ. அதெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்படி கடைசி வரைக்கும் வந்துட்டு நிக்க வச்சு ரெண்டு நாள் ப்ரோ. பாலிடிக்ஸ் இதுக்கும் நீங்க நீங்க சம்பந்தப்படுத்திட்டீங்கனாலும் சம்பந்தம்னா கார்த்தியை தெளிவா சொல்லிட்டாங்க ப்ரோ. அதுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரோ. அவங்களோட டேர்ம்ஸ் அவங்களுக்கு வந்து காசு வரணும் ப்ரோ. அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தியேட்டர்ல, அவங்க எப்படி எடுக்க முடியும்? இல்ல ரெண்டு நாளா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் நிக்க விட்டு ஒன் வீக்ல ப்ரோ. அடுத்த ஒரு 20 செப்டம்பர் 23rd அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்கு ப்ரோ. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 weeks படம் காசு எடுக்கணும் ப்ரோ. நிறைய காரியங்கள் இருக்கு ப்ரோ. அதையும் யோசிக்கணும். இவ்வளவு நாள் நம்ம வந்து 1 AM show 5 AM show எல்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம். பெங்களூர்ல பிரசாந்த் ப்ரோ சொல்றாரு எல்லாருமே ஓப்பனா 1000 ரூபாய்க்கு மேல விக்கிறான் ப்ரோ. ஓப்பனா லெஜிட்மேட்டா நம்ம வாங்குறாங்க, அமைதியா வாங்கிட்டு போறோம். பெங்களூர் பத்தி பேசாதீங்க, இங்க வந்து நம்ம வந்து வித்தா நம்ம வந்து ப்ராப்ளம். 1000 ரூபாய்னால அங்க விக்கிறாங்க. இங்க வந்து நீ 1000 ரூபாய் லீகல் பண்ணிட்டு பேசியா? யாரையும் வேணாமா? 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு லீகல் பண்ணிட்டு பேச வேண்டியதானே? ஏன் நீ 100க்கு வந்து ரூல் போட்டு உட்காந்துருக்க? 9 மணிக்கு ஷோ போடணும்னு இல்ல கார்த்தி காலகாலம் எப்பயுமே கார்த்தி இங்க பாரு. நான் இல்ல ஒன்னே ஒண்ணு எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லுன்னு பண்ணி சத்தியத்துல இருந்து எல்லா தேட்டரும் இப்படிதான் பண்றாங்க. இது பண்ணி இப்ப வந்த மாதிரி உனக்கே தெரியாது ஏன் பண்றாங்கன்னு. சரி ப்ரோ, அது விக்கிறது ரெண்டு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி விக்கலாம்ல. இப்ப கடைசி வரைக்கும் ரெண்டு நாளா வந்து ஃபேன்ஸ் தியேட்டர் வாசல நின்னுட்டு போறாங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு இதா இல்லையா? அப்பதான் ப்ரோ டிக்கெட் பிரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கொடுக்க முடியும். இது என்ன ப்ரோ, இப்பதான் வாங்குற மாதிரி எல்லா காலங்களுமே இப்படிதான் ப்ரோ பண்றாங்க. எந்த படத்துலயும் முன்னாடி நாள் வரைக்கும் எல்லாம் எழுத்துல இப்ப 24 hours தான் இருக்கு இன்னும் படத்துக்கு. இந்த படத்துக்கு இன்னும் டிக்கெட் தரல, ஃபர்ஸ்ட் டே ஷோ டிக்கெட்ஸ் அப்படி தந்தாலும் சொல்றாங்க. நைனேம் எவ்வளவு சொல்றாங்க பிரைஸ் கவுண்டர்ல? கவுண்டர்ல 1000 ரூபாய் தான் சொல்றாங்க. கவுண்டர்லயே 1000 ரூபாய் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் தான். நான் வாரிசுக்கெல்லாம் வந்துட்டு அவர் ரெண்டாவது ரெண்டு மூணாவது வர்றவ தான் அதிகமா சொல்லுவாங்க. இப்ப கவுண்டர்லயே இவ்வளவு சொல்றாங்க. சரி ஓகே, நாளைக்கு ஜியோ எவ்வளவோ எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஜியோ போட்டு 9 AM show ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஜியோலாம் வந்துடும் ப்ரோ. அவர் தாங்க இவங்க மேடம் சொல்லிட்டாங்களே, சொல்றாங்க எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. 9 AM வந்துடும் ப்ரோ. சரி ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் கார்த்திக் ப்ரோ, நீங்க அன்னைக்கு இப்ப இப்ப ப்ரெஷ் ஷோ போட்டாங்க, செலிபிரிட்டி ஷோ போட்டாங்களா, அதுக்கு நீங்க போலையா? எந்த படத்துக்கு ப்ரோ? இதுக்குதான் ப்ரோ, கோட்டுக்கு தான். இல்ல இல்ல இது இது இங்க என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன படத்துக்குன்னா புரியல. கோட்டுக்கு தான். என்ன ஃபீவர்ல இருக்கிறோம் வந்து, கோட் ஃபீவர்ல இருக்கிறோம். எந்த படத்துக்குனா இல்ல புரியல. நீங்க செலிபிரிட்டி ஷோ போட்டாங்க நீ போலயே கேட்டேன். நீங்க என்ன திடீர் சம்பந்தம் இல்லாம கேட்டேன் ப்ரோ? நீங்க போக கூடிய ஆள் தான் நீங்க. இல்ல இல்ல இதே லலித் இருந்திருந்தாருனா முதல்ல நீங்க தான் போயிருப்பீங்க. போயிருப்பாரு. அதான் அப்படி கேளுங்க ப்ரோ, அப்படி கேளுங்க. நல்லா நல்லா கேளுங்க. இல்ல இல்ல பாத்துட்டு அமைதியா இருக்கீங்களா? எங்கள்ட்ட யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு. தம்பி நான் ஊருக்கு வந்து 5 நாள் ஆச்சு. வேற ஊருக்கு போன மாதிரி நீ பாட்டு கிளம்பி, எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை? ஏதாவது நம்மள ஏதாவது சொல்லுவாங்கன்னு கிளம்பி உங்க ஊருக்கு போயிட்டியா நீ? இல்ல என்ன புரியலையே. இல்ல உங்க நண்பர் சினிமா பையன் அவரு அபிஷேக் பாத்துருக்காரு. ஆனா வந்துட்டு ஆமா அவரு இன்னும் வீடியோ போடவே இல்ல. இது இவரு வெங்கட் பிரபுவோட இன்டர்வியூ எல்லாரும் போட்டிருக்காங்க, சினிமா பையனே போடவே. அவரு முடிஞ்சவனே போடுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா படம் பார்த்து ரிவியூ எல்லாம் போட்டிருக்காரு லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும். இல்ல உங்களுக்கு கார்த்தி ப்ரோ ரெண்டு பேரும் ஒன்னா தானே போயிருப்பாங்க, அதுதான் கேட்டேன் நானு. இவர் போனா அவர் போயிருப்பாருல்ல? நிறைய பேரு இந்த படம் சொல்லு, எந்த படமும் இன்னொன்னு படம் பார்த்தா தலைவலிங்க. படம் பார்த்துட்டு நம்ம வாய்ஸ் சும்மா இருக்காது, நம்ம சொல்லுவோம். அதாவது அதுக்கப்புறம் நம்ம சண்டைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நடந்திருக்கு. அதனால முன்னாடி படம் பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது எப்பயுமே. இந்த 4 மணி ஷோ வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணுறது என்ன காரணம் தான், 9 மணி 10 மணி லேட்டாக போய்க்கலாம் படத்துக்கு போகிறது காரணமே தான். 9 மணி ஷோ போனால் 12 மணிக்கு 10-15 ஃபோன் வரும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும். நம்ம ஒன்று சொன்னோம்னா உடனே
படம் வாங்கினவங்க ஃபோன் அடிப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் அடிப்பாங்க, தேட்டருக்காரங்க பண்ணுவாங்க, செஞ்சவங்க பண்ணுவாங்க. நம்ம ஒன்று சொல்லுவோம், நம்ம வாயிலே இல்லைங்க அது ஓகே தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இது ஓகேவா இல்லை இன்னும் சூப்பர்ன்றாங்க, நீ என்ன ஓகேன்ற இல்லைங்க எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சுன்னு கோவிச்சுக்குவாங்க. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவங்களே வந்து பேசுவாங்க, பெரிய தலைவலி. அர்ச்சனா கல்பாத்தி வந்து 5000 to 6000 ஸ்க்ரீன்ஸ் சொன்னாங்க இன்னைக்கு. ஆமா அது ஈஸியா வந்துருமே, அது ஈஸியா வந்துடும். தமிழ்நாடே வந்து 1000. அப்ப ஏன் நீ இன்னும் வந்து லியோவோட ஃபர்ஸ்ட் டே கம்மியா வரும் கம்மியா வரும் சொன்ன? அப்ப இன்னும் அதிகமா போச்சு லியோ? லியோ நார்த்லி அந்த டைம்ல அதிகமா ரிலீஸ் பண்ணலையே. லியோ ஷோ அதிகம் இல்லையா? ஷோ அதிகம், டிக்கெட் ரேட் அதிகம், ஷோ அதிகம். இன்னொன்று வந்து ஓவர்சீஸ்லாம் வந்து லீவோட கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி, மற்ற கேரளா கர்நாடகாவே கூட கம்பேரிட்டிவாக வச்சுக்கலாமே, லீவோட கலெக்ஷனோட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது உண்மை தாங்க. இந்த ரன் டைம்னால கொஞ்சம் ஷோஸ் கம்மியாயிடுச்சுல, இந்த 3 இயர்ஸ் அதுவும் அதுவும் இருக்கும். அதனால ஒரு 10% கிட்ட இதாகும் நினைக்கிறாங்க, ஒரு பிடிக்கும் நிறைய ஷோஸ் வராது. அதனால பாப்போம். ப்ரோ பிபி பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய அந்த சோசியல் மீடியா ட்ரால் எல்லாம் பாக்குறவர், சோ அதனால அவருக்கு கவனமா தான் பண்ணுவாரு. அவருக்கு தெரியும் இல்ல இல்ல ப்ரோ, லியோ லியோ லியோவும் நம்ம ரத்னா எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா தான் சொன்னாங்க, இந்த வாரிசும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா எல்லாம் ஃபேன்ஸுக்கு ஓகே இல்ல, நியூட்ரல் ஆடியன்ஸே கவர் பண்ணாதான். இல்ல இல்ல, வாரிஸ் எல்லாம் லியோ மாதிரி எல்லாம் ஹைப் இல்ல ப்ரோ. லியோ வந்து ஓவர் ஹைப், ஒரு ஒரு 6 மாசமாவே அவங்க விட்டதுல இருந்தே எல்சி அவங்க இருக்கிறாங்களா இவங்க இருக்கிறாங்களா எவ்வளவு ஹைப் இருக்கும். ஹைப் ஓகே, டெய்லி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே. இல்ல ப்ரோ, அதுவுமே அஜித் படம் கூட வந்துச்சுல, அதனால அதுக்குமே ஹைப் இருந்துச்சு. தனியா வந்திருந்தா கூட அவ்வளவு இது இருந்திருக்காது, ஓரளவுக்கு அது ஃபேமிலி படம் எவ்வளவு போகணுமோ அது போயிருச்சு. நான் அதுக்கு சொல்றேன். கார்த்தி சேலத்திலே கார்த்தி பாக்குறீங்க நீங்க? கார்த்தி முடிவு என்ன ரவீன்சன்?